அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் தன்னை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 804. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குரானுடன் நமக்கு இருக்க வேண்டிய தொடர்புகளுள் ஒன்று நாம் அதை அதிகமாக ஓதி வருவதும் ஆகும் என்பது இந்த உபதேசத்தின் அடிப்படை. குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை முறையின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறுவது போன்றே இஸ்லாமிய மார்க்கம் அந்த குர்ஆனை ஓதி வருவதும் நாம் அதனுடன் வைத்திருக்கக்கூடிய தொடர்பு முறைகளுள் ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறது. குர்ஆனை அதிகமாக ஓதி வருவதன் மூலமாக நாம் அதனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டால் அந்த தொடர்பு மறுமை நாளில் குர்ஆனுடைய பரிந்துரை நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே குர்ஆனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் விதமாக அதை அதிகமாக ஓதி அதன் மூலமாக அதை கொண்டு மறுமையில் பயன்பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.